மீண்டும் மொசாத் தலைமையகத்தை தாக்கிய ஹிஸ்புல்லா. 15 லட்சம் ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் பாதாள அறைகளுக்கு விரைவு. செய்திகளை தணிக்கை செய்யும் இஸ்ரேல். டெல்லவிவ் மீது ஹிஸ்புல்லா மற்றும் ஏமன் ஹவுதி படைகள் அடுத்தடுத்து தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் 2 பேர் மட்டுமே காயமடைந்ததாக தெரிவித்துள்ள இஸ்ரேல் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. அதே நேரம் வடக்கு இஸ்ரேல் மீது முன் எப்போதும் இல்லாத தொடர் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா தொடங்கியுள்ளது. இதனால் ஆக்கிரமிப்பு செட்டில்மெண்ட் பகுதிகளில் அபாய உறி ஏற்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் பாதாள அறைகளில் பதுங்கினர். மெதுல்லா பகுதியில் இடைவிடாத அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டு வருவதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. மிஸ்கேவ் ஆம் என்ற நகரத்திலும் அபாய எச்சரிக்கை ஒலி ஒலிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சம்பவமாக மீண்டும் மொசாத் தலைமையகம் மற்றும் 8200 யூனிட் எனப்படும் ராணுவ உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து ஃபாரி 4 மிசைல்ஸ்களை ஹிஸ்புல்லா வீசியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு முன்னர் டெல்லவிவ் மற்றும் ஈழத் நகரங்களை குறிவைத்து பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்கள் மற்றும் ஆளில்லா விமானங்களை ஏவி ஹவுதி படைகள் தாக்குதல்கள் நடத்தின. இதில் சில ஆயுதங்களை தடுத்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. எனினும் சில ஆயுதங்கள் இலக்கை தாக்கியுள்ளன. இதனால் டெல்லவிவில் பல இடங்களில் வெடிச்சத்தம் கேட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த தகவல்களை இஸ்ரேல் வெளியிடவில்லை.